யர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாகர் தான் பிக் பாஸ் சீசன் த்ரீ மலையாளம் தமிழ் ரிவ்யூ ஏன் அப்படின்னு ஒரு சின்ன கேப்புனா பிக்பாஸ் சீசன் ஃபைவ்க்கான அப்டேட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோ ஸோ தமிழ் ரசிகர்கள் வந்து அந்த அப்டேட்ஸை வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்காங்க என்ன பாஸ் சீசன் ஃபைவ் வந்து எப்போ ஆரம்பிக்க போகுதுன்ற விஷயங்கள் யார் யாரெல்லாம் வர போகிறாங்க யார் ஹோஸ் பண்ணுறாங்கன்ற டீட்டெயில்ஸ்லாம் அதை பேசியிருக்கோம் ரைட் இன்னைக்கு முப்பத்தி நாலாவது எபிசோட் முப்பத்தி மூணாவது நாள் ஓகேவா இன்றைய முக்கிய நிகழ்வுகளாக பார்க்கறது ஜெயிலுக்கு யார் போனாங்கன்றதும் அதே மாதிரி பிளஸ்லாம் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சுவாரஸ்யங்கள் ஒன்றும் கிடையவே கிடையாது அதே மாதிரி இந்த கேப்டன்சி டாஸ்க்ல யார் வின் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது அதன் பிறகு நோபி நாமினேட் பண்ணதற்காக ரம்யாவும் அவரும் பேசின விஷயங்களா இருக்கட்டும் டிம்பிள் வந்து நீ உங்களை பிடிச்சவங்களை தான் சப்போர்ட் பண்ற அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் அங்கங்க தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு சுவாரஸ்யம் இதுலயே சொல்லிட்டீங்கன்னா அவர் எல்லாமே போயிடும் வச்சுக்கோங்களேன் அதுதான் மேட்ரு இல்ல ஒண்ணுமே இல்ல அதுதான் மேட்ரு பத்து நிமிஷத்துல முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் இப்பயும் நான் சொல்றேன் ஆக்சுவலி இங்கே பிளஸ் அப்படியே சேர்த்துக்கிறோம் இங்கே அவ்வளவுதான் ரைட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா டான்ஸ் எல்லாம் ஆடுனாங்க ஏங்க தோசை பாட்டு அது பிக் பாஸ் ரொம்ப நக்கல் பிடிச்ச ஒரு தான் வச்சுக்கோங்களேன் நேற்று தோசை பிரச்சனை வந்து இருங்க நீங்க அதே பாட்டையே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோசை பாட்டை வந்து போட்டாரு என்னோ தோசை அந்த தோசை இந்த தோசை தோசை எம்மா தோசை அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து தொட்டால் தோசை அம்மாவுக்கு மூணு அப்பாவுக்கு ரெண்டு தின்ன தின்ன ஆசை திருப்பி போடா பூசை திருப்பி கேட்டால் பூசை திருப்பி கேட்டால் பூசை அற்புதமா இருந்தது குழந்தை அப்புறமா பார்க்க வேற ஹலோ எங்க அம்மாவுக்கு நான் குழந்தை ஏன் வச்சுக்காங்க என்னது அவங்களே போயாச்சு எருமாயிடா இட முடியுமா அதுக்காக பின்ன என்ன பின்ன செய்வீங்க ஏ இப்படி நீங்கள் பாஸ் ரஜினா ஃபெரோஸ் மாதிரி பொலி ஃபெரோஸ் மாதிரி வார்த்தையை பற்றி சண்டை போடுறீங்க ஸோ அடுத்து வந்து யார் யார் இன்னைக்கு ஜெயிலுக்கு போகணுங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னார் பிக் பாஸு ஸோ டிம்பிள் மஜி மஜிசியா அடோனி மூணு பேருமே ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க சாயன் சூர்யா இப்போது அடோனி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கேம் தான் விளையாடுறாரு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா சாய்கா நான் சப்போர்ட் அவர் எடுத்துட்டார் இப்போ அவரை வந்து சாய்க்கே அது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி தான் ஏன்னா சாய்கா எதிரான மூகல வந்து அவர் வந்து பண்ண ரூம்ல வந்து அன்னைக்கே பேசிட்டு இருந்தார் நோபி கிடலன் எல்லாரும் இருக்கும் போதே வந்து சாயை பத்தி அவர் வந்து பேசிட்டு இருந்தார் ஸோ அது 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 வந்து இன்னைக்கு வந்து முதல் ஆளாக வந்து அவர் வந்து வெளிப்படுத்தினார்னு கரெக்ட் முதல் ஆளா வந்து அடிச்சார் அடிச்சார் உண்மை ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டிம்பிளுக்கு ஏற்கனவே சாயை கண்டா கொஞ்சம் ஏக பொருத்தம் ஸோ அவங்களுக்கும் அது ரொம்ப பிளஸ் பாயிண்டாக போச்சு கூடவே இருக்கிற வயசாக அவங்க சொல்ற இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடோனி வந்து அடோனி கூட வந்து மர்ஜியாலாம் வந்து பேச ஆரம்பிச்சாங்க ஏன்னா அவர் சாயை எதிர்க்கிறாருல்ல அதை வச்சு ஏன்னா குழு அது குழு வந்து பிரிஞ்சிடுச்சு அது ஒன்றும் முடியாது ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் மூவ்மொன்று வந்து மாறிட்டு இருக்கு கொஞ்சம் வந்து இனிமே வந்து ஸ்ட்ராட்டஜி மாற ஆரம்பிக்கும் ஏன்னா இருக்கிறவங்க தான் வெளில போகணும் சோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க அவங்கவுங்கள தக்க வச்சுக்கிறதுக்கான ஸ்ட்ராஜிஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் அதில் மணிக்குட்டன் பாத்தீங்கன்னா மணிக்குட்டன் வந்து அடோனியம் சஜ்னா ஃபிரோஸிம் சொன்னார் இவ்வளோ நாள் வரைக்கும் அதே போல மணிக்குட்டன் வந்து சஜ்னா ஃபிரோஸ்க்கு சப்போர்ட் பண்ணி தான் இருந்தாரு இது நாள் வரைக்கும் ஃபிரோஸ் வந்து ஏதாவது ஒரு வார்த்தைகளை விட்டுட்டு தான் இருந்தார் அந்த வீட்டுல பட் இன்னைக்கு மணிக்குட்டன் சொன்ன காரணமே என்னன்னா ஃபிரோஸ் வந்து வார்த்தைகளை விடுறாரு ஆமா அதனால நான் அவரை நாமினேட் பண்றேன் ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க எதிர்ப்புகளை தெரிவிச்சே ஆகணும் இல்லைன்னா நீங்களும் வந்து அன்னைக்கு பேர் நம்ம கம்முன்னு இருந்தீங்க ஏன்னா இவர் மேல எப்படியா இருந்தாலும் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா மணிக்குட்டன் கிட்டேயும் ஒரு அடுத்தது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்பதிக்கு அவர் வந்து அப்படி பேசிட்டு போயிருந்தாலும் கூட வர்றது வாய்ப்பு சொல்லு சோ அதுக்கப்புறம் கிடலன் கிடலில் வந்து ஃபிரோஸ் சஜினா சொல்லும்போதே சொன்னாரு சஜினா வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க எனக்கு சஜினா சொல்லல வேண்டாம் தான் நினைக்கிறேன் பட் ஃபிரோஸ் வந்து அவருடைய விஷயத்தை சரியாக படிக்கல அப்படின்னு சொல்லி அதனாலதான் அது வந்து எல்லாருமே குறிப்பிட்டாங்க அதன் பிறகு வந்து இவர் சொன்ன விஷயம் ஒரு ஆளும் உண்மை மஜிசி அவர் சொன்னார் ஏன்னா நல்லா இருந்த ஒரு ஒரு கேரக்டர் ரோல் அது அந்த அளவுக்கு அவங்க அத சிறப்பா பண்ணல அப்படின்ற விஷயத்தை சொன்னாரு அதன் பிறகு வந்து பொலி வந்து நோபியையும் ரம்சானையும் சொன்னாரு அண்ட் அனுப்புவதற்கு வந்து சஜினா ஃபிரோசையும் சூர்யாவையும் சொன்னாரு மஜிசியாடோன்னு சூர்யா சொல்லிட்டாங்க அவங்க அப்பவே வந்து விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க சூர்யா கிட்ட ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா அவங்க உடனேவே அதற்கான தீர்வை கொடுத்து சொல்லிடணும் நாம் நான் வந்து எந்ததுனால இதை பண்ண வந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களை வந்து அங்கே எல்லாருமே அவாய்ட் பண்ணாங்க இன்னைக்கு ஏன்னா அடுத்து ரம்யா ரம்யாவும் வந்து சொல்லிட்டு சொன்னாங்க பேசிடுறேன் அதே தான் அவங்களும் அதே சொல்லிட்டாங்க நான் வந்து சொல்லிடுறேன் அப்படின்போது அது அவங்களுக்கு ஒரு ரொம்ப வருத்தங்கள் இருந்தது அடுத்து சூர்யா வந்தாங்க சூர்யா வந்ததுக்கு அப்புறம் வந்து ஃபிரோசியும் நோபியையும் வந்து சொன்னாங்க அவங்க

சஜ்னா ஃபெரோசும் இவங்க தான் வந்து ஜெயிலுக்கு போகிறதா இதில் ஒரு விஷயம் நடந்தது பிக்பாஸ் வந்து சம்மையான பஞ்சம் ஒன்று கொடுத்தாரு பிக்பாஸ் அதில் வந்து என்னென்னா இவர் ரம்ஜான் பேசணும் இவர் என்ன பண்ணார் டமால்டு வந்து எழுந்து போனார் ஏதோ கதை வளர்த்த போகிறார் நினைச்சிட்டு இருக்கும்போது சொல்றாரு நான் தான் வந்து சரியாக பண்ணலாம் அதனால் வந்து நான் ஜெயிலுக்கு போகிறேன் அவங்கள வந்து நான் வந்து ஜெயிலுக்கு போகாமல் விட்டுருங்க சஜ்னா அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொன்னார் உடனே பிக்பாஸ் வாய்ஸ் வருது சஜினாவுக்கும் பெரோஸுக்கும் சூர்யாவுக்கும் வஸ்திரங்கள் உண்டானும் உண்டானும் அதேதான் அந்த ரூம்ல ஸ்டோர் ரூம்ல வச்சு ஸ்டோர் ரூம்ல இருக்கு போய் போடு ஸ்டோர் ரூம்ல இருக்கு முடிஞ்சு அவ்வளவுதான் இப்போ நீங்க என்னத்த கேக்குற கரளைமான் உரளைமான் கரளைமான் தண்ணி குடிக்கிறது அந்த கதைலாம் கிடையாது ஒரு ரெண்டு பேரும் ஒண்ணுதான் போணும் முடிஞ்சு ஏன்னா அதுக்கப்புறம் சஜினாவும் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த விஷயத்தை வந்து நீ சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சஜினாவும் வந்து ஃபிரோஸ் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அவங்க தனியாக இருந்தால் மட்டும் யார்கிட்ட பேச போறாங்க இவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கணும்

குட் பர்ஃபார்மர் ரெண்டுக்கு வந்து என்ன கொண்டு வர வேண்டாம் பட் வந்து சொல்லிட்டீங்களே அப்படின்னு அவங்க ரொம்ப அவங்களும் அந்த பேசிட்டாங்க அதையும் அவங்க சொன்னாங்க நான் வந்து என்ன இருக்கும்பொழுது கூட சாப்பிட்டு அந்த போது கூட அந்த கேரக்டர்ல இருந்து நான் வெளில வர வரல அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொன்னாங்க அதுக்கு பிறகு கேப்டன் டாஸ்க் கேப்டன்சி டாஸ்க் வந்து இந்த கயிறு கட்டி தூண்டு மாதிரியான விஷயம் ரொம்ப இடத்துல வந்து ஜெயிச்சிருக்கலாம் மணிக்குட்டன் விடுங்க மணிக்குட்டன் ரித்துக்கு வந்து அந்த வாய்ப்புகள் நிறையவே இருந்தது அவங்க லூஸ் விட்டதுனால அது வந்து ஃபுல்லாக கீழே அது வந்து எனக்கு ஏனோ தரணும் விளையாட்டாங்க அதை ரொம்ப கணக்கு பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க தான் ஜெயிச்சு இருக்காங்க அவங்க வந்து ஒரு வாரம் தள்ளி போயிருப்பாங்க அதுதான் அது வந்து சுத்தமாக இல்லை பட் கிடலன் வந்து ரொம்ப கிளீனாக வந்து அதை பண்ணார் மணிக்குட்டன் பண்ணார் பட் இங்கே ஒரு விஷயம் இதில் ஒரு கன்ஃபியூஷன் நடந்து ரம்சான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது

அப்போ வந்து நீங்க அந்த கம்ப்ளீட் பண்ணா அது தெரியும் அதுக்குள்ள எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்ற அந்த ஒரு சர்ச்சை இருந்தது பட் இந்த மாதிரி வந்து ரோப்போட சைஸே வித்தியாசமா இருக்கு அப்படின்றாங்க ஆமா மூணு ரோப்பும் வேற வேற சைஸ்ல இருந்தது நானே இவர உடனே என்ன மாதிரி தான் என்ன நம்ம பெரிய ரோப்பை எடுப்போம் ஜெயிக்கிறதுல பெருசு வச்சு எடுத்து நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் நான் எல்லோ எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சை வந்து மணிக்குட்டன் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஸோ எனக்கு தெரிஞ்சு லாலேட்டன் வந்து அந்த கேள்வியை கேட்பார் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு பட் கிரேலன் ஃபோரோஸ் வந்து ஜெயிச்சிட்டாரு அடுத்த வார தலைவருக்கு வந்து கிரேலன் ஃபோரோஸ் வந்து தேர்வு செய்யப்பட்டார் அதேதான் தான் ஸோ

அதுக்கு வந்து இவங்களும் வந்து இல்லை அப்படி இல்லை நான் வந்து ஸ்ட்ராங் நான் வந்து தனியாக இருக்கிறப்ப எனக்கு யார் ஹெல்ப் பண்ணால் அந்த மாதிரிலாம் வந்து டிம்பிளும் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க பட் டிம்பிளுக்கு அது ஒரு ஒரு உறுத்தல் இருந்தது ஏன்னா வந்து இந்த ஜெயில் டைமிங்கில் போய் பேசுகிறப்ப போய் அவங்க நேராக கிட்ட வந்து பேசினாங்க அதை பற்றி ஸோ அவரும் கூட்டு கிட்ட கேட்டார் ரித்து உடனே எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப அதை அந்த விஷயத்தை வந்து அழகாக கடந்து போனாங்க ரித்துன்னு தான் சொல்ல முடியும் ஸோ இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வந்து ஆ குட் குவாலிட்டிஸ் யார் யார்கிட்ட இருக்குது

இருக்காங்க அப்படிங்கிறதும் அனுப்புக்கு வந்து சூர்யா வந்தாங்க அதாவது எனக்கு அழுணும்னு அதான் கரையணுன்னு தோணுச்சுன்னா வந்து கரைஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றது வந்து அது வந்து நல்லா இருக்கு அவங்கள வந்து அவங்களாவே இருக்காங்க அதை அது மட்டும் இல்லாமல் அழுததுக்கப்புறம் திருப்பி எப்படி சொல்றது இந்த மீண்டு எழுந்து வர்ற மாதிரி அவங்களே அவங்கள ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு மீண்டு எழுந்து வராங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அனுப் சொன்னார் அதன் பிறகு ரம்ஜானுக்கு ரம்யா வந்தாங்க ரம்சானுக்கு ரம்யா வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லைனாலுமே ஏன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தார் ரம்ஜான் எல்லாருக்கிட்டேயும் அதாவது ரம்யா வந்து அவங்களுக்கான ஒரு ஒரு என்ன சொல்கிறது கேமுங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதும் அவங்க அவங்கள நோக்கி எல்லோரும் பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசினத வந்து ரம்ஜான் சொன்னார் பட் இந்த இடத்துல வந்து ரம்யா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதோட சொல்லி முடிச்சார் ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயங்களா

அனுப்பும் பேசிக்கிட்டாங்க சந்தியா சொல்லிட்டாங்க நெகட்டிவிட்டி வந்து நான் வந்து எல்லாரும் வந்து எனக்கு வந்து நெகட்டிவிட்டியை கொடுக்குறீங்க அப்படிங்கிறதும் ஃபிட்ஸும் வந்துடும் எனக்கு எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குறீங்கன்னெலாம் சூர்யா பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல அழகிறது வந்து என்னால் அதெல்லாம் ஸ்டாண்ட் பண்ண முடியல அதனால தான் 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 நான் வந்துட்டேன் வருமா அப்படின்னு உடனே அனுப்பும் ஆமாம் ஃபிட்ஸ்லாம் வந்துரும் எனக்கு நீங்களா தான் என்ன ஸ்ட்ரெஸ் பண்றீங்க கார்னர் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க பட் அங்கே நம்ம யாருமே வந்து அந்த டோன்ல அவங்கள்ட்ட அதை பேசல ரொம்ப நம்ம அவங்க வந்து ஒரு நேரத்தில் இறக்கம் சம்பாதிக்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் பேசுறாங்க வெறுப்புகளை அந்த வீட்டில் இருக்கிட்ட வந்து வெறுப்புகளை உண்டாக்குதா கரெக்ட் ஸோ அந்த விஷயத்தை வந்து சொன்னாங்க அதன் பிறகுதான் வந்து திருப்பி மாவுலாம் வந்து கொடுத்து சப்பாத்தியை ஊருட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க உள்ள இருந்தவங்கள அவங்க அந்த விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதன் பிறகு டிம்பிள் அந்த ரித்து வந்து பேசின விஷயங்கள் ஸோ இதுதான் வந்து நடந்தது அதுக்கு முடிக்கும் முடிக்கும்பொழுது என்னாச்சு அப்படின்னா அனுப்பும் மதுசியாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா நேற்றே பேசினாங்க இல்லையா ஆமாம் ரெண்டு பேரும் இருந்தோம் ஒரு சின்ன கேப் வந்துச்சு ஆமா நாங்கள் பேசிட்டு பேசிட்டு அது ஒன்று அதன் பிறகு லாஸ்டா முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அடோனி கிட்ட மதிசியா பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்ன ஆச்சு பொழுது சாய்க்கு வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கறதும் சாய்க்கு தான் சப்போர்ட் பண்றது இல்ல இப்பலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அடோனி வந்து

ஆட் ஸ்கிப் பண்ணாங்க அதே மாதிரி யானி ஜோல்சன் யானி சாரீஸ்க்கான லிங்க் அதாவது வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எங்கள் குரூப்பில் இணையலாம் இணையலாம் வேறு மீண்டும் வேறு ஒரு எபிசோடு சந்திக்கிறோம் அதில் நன்றி கூறுகிறது உங்கள் ஜாக்கி ஷேகர் மற்றும் வாய்ஸ் ஓ சைனிங் ஆஃப் ஜாக்கி எழுதிய புத்தகங்களான உலக சினிமா விமர்சனங்கள் உப்புக்காத்து நினைத்தாலே இனிக்கும் மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் அமேசான் கிண்டிலில் வாசிக்க கிடைக்கின்றன வாசித்து பயன்பெறுங்கள் இமிட்டேஷன் மற்றும் ஃபேஷன் ஜுவல்லரிக்கான உங்கள் தேவைகளுக்கு யாழ்னி ஜுவல்ஸ் கான்டாக்ட் எயிட் எயிட் டூ ஃபைவ் எயிட் நைன் நைன் ஃபோர் ஃபைவ் ஒன் எட்டு எட்டு இரண்டு ஐந்து எட்டு ஒன்பது ஒன்பது நான்கு ஐந்து ஒன்று என்ன எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்